வணக்கம் இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நேயர்களே கடந்த வாரம் இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து நாம் பேசினோம் இந்த வாரமும் இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து தான் தொடர்ந்து பேச போகிறோம் இந்த வாரமும் நமது அரங்கிற்கு வந்து இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து நம்மோடு ஆலோசிக்க இருப்பவர் மேஜர் மதன் மதன்குமார் அவர்கள் அவரோடு பேசலாம் வாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெய சார் தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சார் இப்போது நாகர்கோயிலில் வர செப்டம்பர் மாதம் தேதி ஒரு ரேலி நடக்குது சார் எம்ப்ளாய்மெண்ட்டு மில்டரி எம்ப்ளாய்மெண்ட் ரேலி நடக்குது சார் அது குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நாகர்கோவில் மாவட்டத்தில் அதோடய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் முன்னாடி எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குங்க அதோட டீட்டெயில் வந்து நமக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு முழுசாக ஒரு பதினேழு பக்கத்துக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது அதில் நமக்கு எல்லா விதமான இதுவும் இருக்குது இதில் சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி அப்புறம் சோல்ஜர் ஏவியேஷன் அப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட் அப்புறம் சோல்ஜர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இந்த மாதிரி அஞ்சு டிஃப்ரெண்ட் என்ட்ரிக்கு வந்து அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க இதில் அதிகபட்சமான வேலைவாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு வருஷமாக கொரோனா இந்த ரெக்ரூட்மெண்ட் ராலிலாம் சரியாக நடக்காமல் இருந்துச்சு அந்த வேகன்சிலாம் இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு இதை வச்சுருக்காங்க இது எல்லாருமே அந்த இணையதளத்தில் போய் ஆன்லைனில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிக்கெட்டை ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ திருச்சியில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒரு டோக்கன் வாங்கணும் இன்றைக்கி இருக்க கரோனா அந்த மாதிரி காரணங்களுக்காக அதை வச்சுருக்காங்க அந்த டோக்கன் அந்த ஹால் டிக்கெட் இருக்கவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் அழைக்க போய் அட்டன் பண்ணலாம் என்ன வெப்சைட்டில் சார் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் ஐஎன் ஓகே சார் நம்ம ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படின்னு கூகுள் பண்ணாலே அந்த இணையதளமே எடுத்து கொடுத்துரும் சரி அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்றது தான் இந்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட் அந்த மாதிரி சில ஃபேக் வெப்சைட்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால் சொல்லுங்கள் என்ஐசி டாட் இன் அப்படின்றத நம்ம ஒத்து கவனிக்கணும் சார் இப்போ ஆன்லைன்ல என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சார் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும் சார் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் சார் அதாவது நீங்கள் டென்த் பாஸ் அப்படின்னா டென்த்தோட சர்டிஃபிகேட் ப்ளஸ் டூ இருக்கீங்கன்னா ப்ளஸ் டூவோட சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட கல்வி தகுதி என்ன அப்பா அம்மா பூர்வீகம் இந்த ஜென்ரலாக எல்லா அப்ளிகேஷனும் கேட்குற அதுதான் தான் கேட்டிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் முடிகிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது கேட்டிருப்பாங்க கல்வி தகுதி என்ன அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சுலேருந்து மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதை பண்ணி நாலுமே சப்மிட் பண்ணிட்டோன்ற போது முதல் முறையாக பண்ணுறவங்க நீங்கள் எழுதுன ஏன்னா அந்த பேர் மாற்றவே முடியாது சரி உங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் டென்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ ஆதாரில் வேறு மாதிரி கூட இருக்கலாம் ஒரு அப்பா இனிஷியல் அப்படின்றது அப்பாவோட ஃபுல் பேர் கூட ஆதாரில் வரும் ஆனால் நீங்கள் டென்த் சர்டிஃபிகேட்டில் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் பேர் அப்பா பேர் இந்த விஷயங்கள் மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுறது நல்லது ஏன்னா அவசரப்பட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோன்னா அதை கொடுத்ததை நம்ம திரும்ப மாற்ற முடியாது ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பார்க்கும்போது அதில் பேர் மாறிச்சு ஒரு ஸ்பெல்லிங் மாறிச்சு அப்படின்னா இப்போ என்னோட பேர் மதன் அப்படின்றது எம்ஏ டிஎச்ஏஎன்னு வரும் சில பேர் எம்ஏடிஏஎன்னும் போடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் சரிங்க சார் இப்போது அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறோம் சார் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டு மட்டும் நேராக கொண்டு போனமா இல்லை இப்போ ட்ரிச்சி இப்போ இப்போ நாகர்கோவில் நடக்கிறதுங்கிறனால சொல்லுவேன் ட்ரிச்சி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ்லருந்து ஒரு டோக்கன் வாங்கணுங்கிறாங்களா அப்படி வாங்கி கொண்டு போனோமா அதை கொண்டு போனால் தான் அட்மிட் பண்ணுவாங்கள்ல அங்கே கண்டிப்பாக டோக்கன் வாங்கணும் சார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் கேப்பில் இது நடக்குது இதோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கறது இருபதாயிரம் பேர்கிட்ட இருபதாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் பேரையும் பிரித்து யார் யார் எந்தெந்த இருந்து வராங்க அவங்களுக்கு எந்த தேதி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கணக்கு பண்ணி அதெல்லாம் அவங்க பார்த்து அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணும்போது அந்த சில இப்போ சில பேர் ஹைட் கம்மியாக இருக்குன்னா அவங்க நம்ம கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் செக் பண்ண முடியாது ஹைட் கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ டோக்கன் கொடுக்க இடத்துல அவங்க செக் பண்ண முடியும் ரொம்பவும் உயரம் கம்மியாக இருக்காங்களா அப்பேயே வேண்டாம் அவங்க சொல்லிடுவாங்க ஸோ அந்த இதெல்லாம் ஒரு ஃபில்ட்ரு போட்டு அதுக்கப்புறம் அந்த டோக்கனோட போகிறது கரெக்டாக இருக்குது சரி சார் எம்ப்ளாய்மெண்ட் முகாம்க்கு போகிறப்போ ஒரு ஒரு நபர் வந்து எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும் சார் இப்போ கொண்டு போனோம் அப்படின்னா அது ஜெராக்ஸாக கொண்டு போனோமா ஒரிஜினலாக கொண்டு போனோமா வேறு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் இருக்கும் சார் இப்போ நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் கொண்டு போகணுமா சார் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும் சார் நேட்டிவிட்டி கொண்டு போகணும் நீங்கள் முதல்ல கல்வி தகுதி சர்டிஃபிகேட் அதுதான் ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி இல்லை ப்ளஸ் டூ ஆமாம் சார் அதோட சர்டிஃபிகேட் அதோட ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வேணும் இருபது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மீன் அது நான் எடுத்து மாதிரி இருக்குமா அதுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் கோடு அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை சார் லைட் பேக்ரவுண்ட் இருக்கணும் ஒரு வெள்ளையான ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் ஒரு இது பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருக்கணும் அதை நான் இன்றைக்கி ரேலிக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு மே மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கதாக இருக்கக்கூடாது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் எடுத்ததாக இருக்கணும் அந்த ஒரு இருபது ஃபோட்டோகிராஃபி வேணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்புறம் உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு போக முடியும் ஸோ அந்த மாவட்டத்தை சேர்ந்து ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு இளைஞர் வராரு அப்படின்னா அவருக்கு அந்த அந்த கிராமத்துலேருந்து வராங்கிறதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து கிராம நிர்வாக அதிகாரி வந்து கொடுத்துருவார் அந்த கிராம நிர்வாக விஏஓ கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கணும் சார் தமிழில் இருக்கணுமா இல்லை ஆங்கிலத்தில் இருக்க ஏன்னா இப்போ அந்த ஃபார்மேட் ஏற்கனவே நீங்க அந்த அப்ளிகேஷன் அந்த சைட்ல போனீங்கனாலே அந்த ஃபார்மேட் அப்படியே கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி நம்ம அதிலேயே அதை டைப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து நம்ம அவங்க சைன் பண்ணிக்கலாம் சரிங்க சார் சைன் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட் வேணும் இது ஏன்னா இது அன்மேரிட் ஆளுங்களுக்கு இப்போ இது அளவு கிடையாது மேரிட் சர்டிஃபிகேட் அன்மேரிட் சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும் காண்டாக்ட்ங்கிறது ஸ்கூல் லெவலில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் முடிச்சு வரீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு இல்லை ஸ்கூல் முடிச்சு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட வார்டு பிரதிநிதியோ இல்லை உங்கள் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி அதிகாரி உங்கள் ஏரியாலே ஒரு அதிகாரி இருக்கார் இல்லை ஒரு விஓவே இருக்கார் தனியாக வாங்கணுமா இல்லை அதிலேயே அந்த ஃபார்மேட் இருக்குது அந்த அஃபிடேவிட்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரி நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் ரெண்டாவது தன் பேரில் எந்த ஒரு கிரிமினல் வழக்கோ ஒரு வழக்கோ இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அதுவும் அதுவும் அவங்க இது பண்ணணும் அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் என்சிசியில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஏன்னா என்சிசி தனியாக மார்க் உண்டாங்க ஸோ என்சிசியோட குரூப் கமாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இருப்பார் ஒரு ராணுவ அதிகாரி இருப்பார் அவர் கையெழுத்து போட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு அடிஷனலாக மார்க் இருக்குது ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் ஒரு பிளே ஒரு ஒரு விளையாட்டில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க ஒரு வாலிபால் எடுத்துக்கங்களேன் அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியோட கையெழுத்தால் இருக்கணும் இவர் இந்த நேஷ்னல் லெவலில் ஒரு ஜூனியர்லேயும் ஒரு சீனியர் லெவெல்லே ஒரு விளையாண்டார் அது நீங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த நேஷனல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ஸ்டேட் லெவலில் பார்ட்டிப் பண்ணிணா மார்க் உண்டு அதற்கு உண்டான சர்டிஃபிகேட் அந்த கன்சன்சன் அதாவது நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை துறை இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த எஸ்டி எஸ்டாட்னு சொல்லுவாங்க அவங்களோட அதிகாரியோட விண்ண கையொப்பம் ப்ளஸ் அந்த சீல் அங்கே இருக்கணும் தமிழ்நாடு அரசு சீல் அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் சில இன்னொரு மார்க் எடுத்திங்கன்னா உங்களோட உறவினர் இல்லை உங்களோட தந்தையார் யாராவது இராணுவத்தில் இருக்காங்க இப்போ ஆக்டிவாக சர்வீஸில் இருக்காங்கன்னா அந்த இராணுவத்தில் இருக்கிற அந்த நபர் அவர் அதிகாரியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு என்சிவாக இருக்கலாம் அவர் தன்னோட ஆர்மி நம்பர் அப்படின்ற கூடிய அந்த அந்த அவரோட என்ன எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இது என்னோடய தம்பி இதோட அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு உறவுமுறை முறை என்னோடய பையன் அப்படின்ற மாதிரி இது பண்ணணும் இல்லை ஒரு ரிட்டையர்ட் ராணுவ அதிகாரியே இல்லை ஒரு ரிட்டையர்டு ஒரு ஒரு ராணுவ அதோட ராணுவத்தோட ஒரு பையன் அவர் போகிறாரு அப்படின்னா இந்த ஜில்லா சைனிக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சோல்ஜர் வெல்ஃபேர் போர்டில் அவங்க இன்னாரோட அப்பா இவர் வந்து எக்ஸர்விஸ் மேனாக இருக்காருன்னு சொல்லி அவரோட சர்வீஸ் நம்பர் போடுவாங்க ஸோ இந்த ஒரு பத்து டாக்குமெண்ட் உங்ககிட்ட ரெடியாக இருக்கணும் இதில் முதல்ல அட்மிட் கார்டு உங்கள் கிட்ட மேலே இருக்கணும் அட்மிட் கார்டுக்கு அப்புறம் மார்க் ஷீட் அப்புறம் அந்த அந்த எப்படி வராங்களோ நம்ம அதே மாதிரி கையில் கரெக்டாக வச்சுட்டு ஒரிஜினலுக்கு ஒரு ஃபைல் அதுக்கப்புறம் இந்த ஜெராக்ஸ் ஒரு ஃபைல் நம்ம எடுத்து வச்சோம்னா அவங்க நேரமும் மிச்சம் ஏன்னா அந்த இருக்கும் அந்த டைமில் வந்து அவங்க மாற்றி மாற்றி நம்ம வச்சுன்னு இருக்கும் ஸோ அந்த சீக்வென்ஸை அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதேபடி நம்ம எடுத்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அந்த போகிற நாலுக்கு உங்களோட ஒரு தண்ணி பாட்டில் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இருபதாயிரம் பேருக்கு வந்து இன்றைக்கி கரோனா டைம் இருக்கும் போது ஒரு காமனாக இடத்துல போயிட்டு கிளாஸ் எடுத்து இது பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு போகிறது நல்லது சார் இப்போது செலெக்ஷன் சார் இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க சார் ஹலோ ஹலோ வணக்கங்க எங்கிருந்து பேசுறீங்க சார் நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார் உங்க பேர் சார் சி தங்கவேலு சந்தோஷம் சார் உங்களுடைய கேள்வி என்ன சார் அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சொல்றாரு சார்

வீடியோவோ போட்டுருவாங்க அந்த அதுக்கு மேல போய் நீங்க தாசில் தட்டை போது அது என்ன ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா இவங்க வந்து அந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜ்ல பிறந்திருப்பாங்க இப்ப டவுன்ல இருந்துட்டு இருப்பாங்க இங்க என்ன சொல்லிருவாங்கன்னா நீங்க போய் நேரா அந்த வில்லேஜ்ல சர்டிஃபிகேட் வாங்குங்கன்னு சொல்லிருவாங்க இல்ல நீங்க இதோட ரூல் எடுத்தீங்கன்னா அந்த அதிகாரிக்கு சில இந்த மேபி இந்த புரிதல் இல்லாம இருக்கலாம் நீங்கள் அஞ்சு மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரி வில்லேஜ் அதிகாரியோ இல்லை தாசில்தாரோ தான் இதை கொடுக்கணும் அதாவது என்னோடய பூர்வீகம் வேறு நான் சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் சென்னையில் ஒரு மூணு வருஷத்துக்கு தாண்டி நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்க அதிகாரி தான் சர்ட்டிஃபை பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அதை அவர்கிட்ட எடுத்து சொன்னீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இது பண்ணுவாங்க இல்லை அங்கே இருக்கிற வெல்ஃபேர் போர்டு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சொல்லி அவங்க மூலியமாகவும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் சரி இப்போ ரேலிக்கு போகணும் அப்படின்னு சொன்ன போகிறாங்க இல்லையா சார் ரேலிக்கு போன பிறகு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் இருக்கும் முதல்ல அவங்க செக் பண்ணுறது ஹைட்டு சார் சரி ஸோ இப்போது இந்த சோல்ஜர் ஜிடி எடுத்திங்கன்னா நூற்றி அறுபத்தேழு இப்போ அதே டெக்னிக்கல் எடுத்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு வர அந்த ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தேழுக்குள்ளே இந்த எல்லா என்ட்ரியும் வரும் ஸோ எந்த என்ட்ரியை பொறுத்து ஒரு பார் கிராஸ் பார் வச்சுருப்பாங்க அதில் உங்கள் தலை ஒராசனும் இல்லை நீங்கள் குனிஞ்சு போகணும் இப்போ உயரமாக இருக்கீங்க நடத்தும் அதுதான் முதல்ல அதில் ஒரு ஒரு அரை ஒரு அரை இன்ச்சு இல்லை ஒரு கால் இன்ச்சு கேப் இருந்தால் கூட அவங்க செக் பண்ணிடுவாங்க ஏன்னா ஹைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைட் தாண்டும் போது அடுத்தது வெயிட் இந்த ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும் ஒரு பதினேழரை வயசு ஒரு பதினெட்டு வயசு இளைஞருக்கு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் என்னோடய உயரம் எடுத்தேன் நூற்றி அறுபத்தெட்டுன்னு வச்சிங்க ஸோ நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறதுக்கு ஐம்பது கிலோ கீழே இருக்கணும் நாற்பத்திலேருந்து ஐம்பது ஸோ இதான் அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் உடற்பகுதி டெஸ்ட்டுக்கு போவீங்க அதில் முதல்ல அவங்க வந்து அந்த ஓட்டப்பந்தயம் ஒன்று வைப்பாங்க ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்கு உள்ளே நீங்கள் வரணும் அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்கு உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நாற்பது மார்க் அதுக்கு அஞ்சு முப்பது செ முப்பத்தோரு செகண்ட்லேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா பதினெட்டு மார்க் வரும் உங்களுக்கு அஞ்சு நாற்பத்தஞ்சு தாண்டி நீங்கள் ஒரு செகண்ட் லேட்டாக வந்தாலும் நீங்கள் ஃபெயில் ஃபெயிலாகிடுவீங்க ஸோ இதுதான் அவங்களோட இது ஸோ இதனோட என்னோட ஒரு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சரைக்கு கீழே எவ்வளோ கோலம் நீங்கள் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மாஸ் ரேலியில் போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் முந்திட்டு போகும்போது உங்களுக்கு நீங்கள் தனியாக ஓடுறதுக்கும் ஒரு குரூப்பில் ஓடுறதுக்கும் உங்களோட டைமிங் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் நீங்கள் அஞ்சரைக்கு உள்ளே வந்துட்டீங்க ஒரு அஞ்சு இருபத்தஞ்சிலே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நாற்பது மார்க் வந்துடும் அஞ்சு நாற்பத்தஞ்சு கிராஸ் பண்ணிங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க இது ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புல்லப்ஸ் டெஸ்ட் வரும் ஒரு பா புல்லப் பார் இருக்கும் நீங்கள் மேலே போய்டுங்கன்னா உங்கள் கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கையை மேலே தூக்கிட்டு கை லாக் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கணும் பத்து புல்லப் அப்படின்றது இதில் அதிகபட்சம் நீங்கள் பத்துக்கு மேலே எடுக்க முடியும் போது நீங்கள் ஃபுல் மார்க் வருவீங்க ஆறு அப்படின்றது பதினெட்டு மார்க் ஆறுக்கு கீழே நீங்கள் அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு நீங்கள் ஆறு வந்து உங்களால் ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்னா அங்கே நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க ஃபெயில் டிஸ்காலிஃபை டிஸ்குவாலிஃபைட் அவ்வளோதான் அப்போதே அவங்க வெளியில் ஆரம்பிச்சுடா நீ அடுத்த டெஸ்ட்டுக்கு போகவே முடியாது ஸோ ஆறு அப்படின்றது குறைந்த பத்து தகுதி பத்துக்கு மேலே இருக்கிறது நல்லது இதுலேயும் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா அந்த ஆறு டு பத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு பயிற்சி எடுத்திங்கன்னா பண்ணிடலாம் ஒரு மூணு மாதத்துலேயே கூட ரெண்டு மாதம் கூட போதும் நம்ம பண்ணுறதுக்கான இது இருக்குது ஸோ பத்துக்கு பண்ணுறது பெட்டர் பத்துக்கு மேலே நம்ம இருந்தோன்னா அதில் மார்க் மெரிட்டில் நமக்கு நல்ல இது வரும் இது முடிஞ்சவொடனே வந்து ஒரு ஒம்பது அடி ஒரு குழி இருக்கும் அது பயம் இருக்காங்களா பார்க்குறதுக்கு அதில் ஒன்றும் அடியெலாம் படாது அந்த ஒம்பது அலி கூடியே வந்து நீங்கள் ஒரு ரன்னிங் எடுத்துகிட்டு அந்த குழியை வந்து தாண்டணும் இந்த ஒம்பது அலி கூடியை வந்து நீங்கள் தாண்டுவீங்க அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாக் பார்ன்னு சொல்லுவாங்க இந்த மேலே ஏறி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் இந்த நாலு விஷயம் வந்து உடற்பகுதியோடு இருக்கும் ஸோ முதல்ல ஒரு பந்தயம் அதில் அஞ்சரை டு அஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுத்தது அந்த அப் அதுக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த நைன் ஃபீட் டிச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழி அந்த குழி தாண்டுதல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஜிக்சாகில் போய் வருது அது உங்களோட உடற்பகுதி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இதுக்கு முடிச்ச முடிச்சபடுறதுக்கு நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் சார் அடுத்த ப்ராசஸ்னா ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சார் இப்போ ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது எதை அதுக்கு எப்படி சார் தயாராகி போகணும் இப்போது அதை கொஷின்ஸ் அது ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து கொஷினாக இருக்குமா இல்லை அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்குமா அப்ஜெக்டிவ் டை நாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பென்சிலில் பதில் அளிக்கணுமா இல்லை பென்னா பென்னில் பிளாக்கா இல்லை ப்ளூவா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது சார் சார் ஃபிசிக்கலாக அவங்க முடிச்சபடுறதுக்கு இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு மெடிக்கல் இந்த நீஸ்னு சொல்லக்கூடிய முட்டி உராயுதல் ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பாதப்பகுதி வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கா இல்லையா இந்த மாதிரி உங்களை ஐசைட் கரெக்டாக இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அந்த அங்கே அப்பத்திக்கப்போ வந்து அவங்க ரேலியில் கொடுத்துருவாங்க அடுத்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சி சினு சொல்லக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க உண்டான இதை நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்பத்திக்கப்பா கொடுத்துருவாங்க அவங்க அது அந்த தேர்வுன்றது இன்னொரு நாள் நடக்கும் அந்த தேர்வு வந்து அப்ஜெக்டிவ் மார்க்கிங் உள்ள இது அதே மாதிரி அதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நீங்கள் தெரியலன்னா விட்டுட்டு விட்டுறணும் நீங்கள் ஏதாவது ஒரு டிக் பண்ணுறோம் ஒத்தையா ரட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லி டிக் பண்ணிங்கன்னா மார்க் நெகட்டிவ்வாக வந்துடும் அந்த பென்சில் என்ன பென்சில் யூஸ் பண்ணணும் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப தெளிவாக தமிழ்லேயே எழுதியிருப்பாங்க அவங்க அந்த தேர்வு இதிலேயே வந்து எழுதியிருப்பாங்க ஒரு பென்சிலுக்கு மேலே ஒரு நாலு பென்சில் எப்பயுமே நம்ம ப்ளஸ் டூ எயிட் டென்த் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்துருப்போம் அந்த மாதிரி ஒரு நாலு பென்சில் எடுத்துட்டு போகிறது வந்து தவறே கிடையாது இதோட தகுதி இதோட கொஸ்டின் சாம்பிள் பேப்பர் எல்லாமே நீங்கள் இணையதளத்தில் ஃப்ரீயாகவே இருக்குது நம்மளுக்கு ஓ நீங்கள் போன ரெக்ரூட்மெண்ட் ரேலியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் கார் வாங்குறீங்க அது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டெப்ரிஷியேட் ஆகுது ரெண்டு வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்ன இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு அக்கௌண்டன்சி இது நீங்கள் டென்த்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் இந்த மாதிரி பேசிக் நம்ம ப பண்ணுற சிலபஸ்ஸு இல்லை ஒரு ப்ளஸ் டூ லெவலில் நீங்கள் அந்த பேசிக் உங்களோட இதில் நீங்கள் தெளிவாக இருந்தாலே இந்த எக்ஸாமில் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு வாங்குறதுக்கான இது இருக்குது ஆனால் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு வரலாற்றை பற்றி கேட்டிருப்பாங்க புத்தர் எங்கே பிறந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிருக்கும் இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனி இணையதளத்தில் எல்லாமே இருக்குது இன்றைக்கி இது தவிர கோச்சிங் சென்டர்ஸ்லாம் கூட இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து கோச்சிங் சென்டர்ன்றது போகிறது நல்ல விஷயம் ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு ரெண்டு மாதம் போகிறது நல்ல விஷயம் என்னோட தெரிஞ்ச ஒரு ஜ ரிட்டையராக இருந்த நிறைய அதிகாரிகள் ஜவான்ஸ் இவங்க எல்லாமே கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை தெளிவாக படிச்சுட்டு அந்த மாடல் கொஷின் பேப்பர் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா அந்த தகுதி வந்து இந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ளியர் பண்ணி கொடுக்கும் சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் காலர் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி குட் ஆஃப்டர் ஹலோ ஹலோ

அந்த லெட்சர் கவர்மெண்ட்ஸ் நல்ல கேள்விங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறது அதிகாரிகள் என்ட்ரி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி நினைக்கிறேன் உமன் ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் சொல்லக்கூடிய WSCES இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செலக்சன் போர்டில் நீங்கள் போவீங்க அதனேமாக உங்களுக்கு அலகாபாத் இல்லை பெங்களூர் ஏதாவது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இதில் உடற்தகுதின்றது பெரிய இதில் அவங்க மெஷர் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஒரு ஓட்டப்பந்த இப்போ இப்போ ராணுவ ஜவான்ஸுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கடினமான இதெல்லாம் அங்கே இருக்காது அது வந்து அதோடய இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே வேறு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அடுத்த வாரம் பட் நீங்கள் அந்த உடற்தகுதின்றது உங்களோட பேசிக் இருந்தால் போதும் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் டைம் இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு கடினமாக இருக்கும்லாம் வந்து எதுவுமே கிடையாது அங்கே இருக்க குரூப் டாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமே ஒழி உடற்பகுதி அங்கே வந்து மெஷர் பண்ண மாட்டாங்க சார் சந்தோஷம் சார் இப்போது நமக்கு நம்ம அடுத்த எபிசோடு இது தான் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்தான் பேசலாம் பேசுகிறதா இருந்தோம் நமக்கு நேரம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் சார் இந்த நிகழ்ச்சியோட கடைசி நேரத்தில் இருக்கும் நேயர்களே அடுத்த வாரம் இந்திய இராணுவத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தில் நாற்பது வயதிற்கும் மேல் சேர முடியுமா என்பது குறித்து அடுத்த வாரம் பேசுகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்